வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சூப்பரான சுவையான சாஃப்டான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சே நம்ம செஞ்சிடலாம். அது எப்படி செய்கிறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பவுலில் வந்து நம்ம 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். மைதா வேணாம்னு நினைக்கிறவங்க நீ வந்து வீட் ஃப்ளார் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பேக்கிங் சோடா நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை தனியாக நம்ம வச்சுருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு நம்ம வந்து சுகர் எடுத்துக்கலாம். இந்த சுகரை வந்து நல்லா நீங்கள் ஃபைன் பவுடராக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் கேக்கில் ஆட் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபைன் பவுடராக அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கேக் சாஃப்டாக வரும், அந்த சுகரும் நல்லா இறங்கும். இப்போ இது கூடவே நம்ம வந்து 4 முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வேணான்றவங்க நீங்கள் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 4 முட்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுகர் கூடவே அதையும் நல்லா நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே வெனிலா எசன்ஸ் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா பொருளையும் மொத்தமாக போட்டு நம்ம ஆட் பண்ணிடக்கூடாது. 1 பை 1 போட்டு நம்ம ஆட் பண்ணாதான் கேக்கு வந்து நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வரும். இப்போ வெனிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா அதையும் ஒரு தடவை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 கப் நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில், கோல்டன் ஆயில் நம்ம சேர்த்துக்குவோம். நீங்கள் கடலைனா நல்லெண்ணெய் நீங்கள் சேர்த்துறாதீங்க, இதுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் நீங்கள் சேர்த்துக்கணும். அதையும் மிக்சியில் 1 தடவை இந்த மாதிரி சுத்த விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வரும். அதை வந்து நம்ம மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த கேக் நீங்கள் வந்து 1 தடவை 2 தடவை செய்யும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய உங்களுக்கு வந்து நல்லா கேக் வந்து நல்லா சாஃப்டாக மாய்ஸ்டாக வரும். அந்த எக்கு கலவையை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கலந்து மிக்ஸ் பண்ணணும், கட்டிகள் இல்லாமல். இல்லை உங்ககிட்ட பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பீட்டர் வச்சு கூட நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த எக் கலவையை ஊற்றி நல்லா மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இந்த டைம் நம்ம வந்து காய்ச்சி வச்ச பால் வந்து நம்ம 1/2 கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அந்த 1/2 கப்பை வந்து அப்படியே சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பாதி பாதியாக நம்ம ஆட் பண்ணி அந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக்கோட பேட்டர் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு மிச்சம் இருக்கிற 1/4 கப் பாலையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். 1/2 கப்பில் வந்து நான் 1/4 கப் பிரித்து நான் சேர்த்தேன். இப்போ பாருங்கள், நல்லா க்ரீமியாக சூப்பராக எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நமக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பதத்தில் தான் நமக்கு வந்து கேக் செய்கிறதுக்கு பேட்டர் இருக்கணும். இன்றைக்கி நம்ம ஓவனில் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கன்வெக்ஷன் மாடலில் 180 டிகிரி வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து 1/8 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கேக் பேன் எடுத்துக்கலாம். அந்த கேக் பேனில் வந்து நெய் ஊற்றுறதுனா ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் பட்டர் வந்து நல்லா மெல்ட் பண்ணி இந்த மாதிரி சுற்றி நீங்கள் தடவிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கேக் ஒட்டாமல் வரும். இப்போ பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மாவை வந்து ஊற்றிடலாம். மாவு சுத்தமாக நம்ம ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறமா அந்த மாதிரி நம்ம டேப் பண்ணிக்குவோம். அப்போ தான் மாவு வந்து நல்லா எல்லா பக்கமும் நமக்கு ஈவனாக இருக்கும். இதில் வந்து நமக்கு வந்து பிடிச்ச நட்ஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸ், அப்புறம் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு, ரைசன்ஸ், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வந்து ஓவனில் நீங்கள் வைக்கணும். இப்போ நம்ம வந்து டைம் செட் பண்ணிடலாம். கன்வெக்ஷன் மோடில் நம்ம 180 டிகிரியில் 57 மினிட்ஸ் நம்ம வைப்போம்.
இந்த டைம் வந்து உங்களுக்கு சரியான டைமாக இருக்கும். கரெக்டான உங்களுக்கு அந்த கேக் வேகிறதுக்கான டைம் வந்து 57 மினிட்ஸு. ஸோ இப்போ நம்ம 57 மினிட்ஸ் நம்ம செட் பண்ணியாச்சு, இப்போ ஆன் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஓவன் இல்லாதவங்க நீங்கள் வந்து குக்கரில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். எம்டி குக்கரில் ஒரு ட்ரே மாதிரி வச்சு அதுக்கு மேலே நீங்கள் இந்த பாத்திரத்தை வச்சிங்கன்னா கேக் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆயிரும். முப்பத்தோரு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து கேக் நல்லா பஃபியாக மேலே எழும்பி வருது. இப்போ எனக்கு சூப்பரான வெண்ணிலா கேக் நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா மேலே கிறிஸ்பாக நல்லா அது மேலே உள்ள பேட்டர்லாம் நல்லாவே குக் ஆகிருக்கு. இப்போது ஃபுல்லாக 57 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஓவன்லேருந்து எடுத்து பார்க்கலாம். இப்போது கேக் வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு நைஃபு இந்த மாதிரி நம்ம வந்து குத்தி பார்க்கலாம். கேக் நல்லாவே வெந்திருக்கு. நீங்கள் ஓவன்லேருந்து எடுத்ததுமே கேக்கை நீங்கள் கட் பண்ண முடியாது. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டிங்கன்னா கேக் இந்த மாதிரி மாய்ஸ்டாக சாஃப்டாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கேக்கு. இப்போ நமக்கு சூப்பரான சுவையான வெண்ணிலா கேக் நமக்கு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.